சில மாதத்துக்கு முன்னாடி சென்னை பெருங்குடியில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது எல்லாருமே நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. சென்னை பெருங்குடி பர்மா காலனி திருவள்ளூர் நகர் 10வது தெருவில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. இந்த குடியிருப்புகளின் பின்பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று அடுக்குமாடி கட்டுமான பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிக்காக கிட்டத்தட்ட 15 அடி ஆழத்தில் குழி வெட்டும் பணியை வந்து கடந்த 2 மாதங்களாக செய்து வருகிறது. இதன் காரணமாக இந்த குடியிருப்புகளில் அதிர்வுகள் ஏற்பட்டு அவ்வப்போது விரிசல்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிகாலை 2 மணி அளவில் ஒவ்வொரு குடியிருப்புகளாக விரிசல் அதிகமாகி ஒவ்வொரு கட்டிடமாக சரிந்திருக்கிறது. இந்த மண் சரிவின் காரணமாக இதில் 2க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் முழுமையாக சரிந்திருக்கிறது. பல்வேறு கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்ட் இதே மாதிரி பாண்டிச்சேரியில கூட ஒரு வீடு வந்து பக்கத்துல பல்ல எடுக்கும் போது சரிஞ்சு விழுந்திருக்கு. இந்த மாதிரி சிட்டியில நிறைய இடத்துல நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வீடு கட்டுறதுக்காகவும் பப்ளிக் ஒர்க்ஸ் பண்றதுக்காகவும் குழி தோண்டும் போது அதுக்கு பக்கத்து வீட்டோட மண் சரிஞ்சு அதோட ஃபவுண்டேஷன் டிஸ்டர்ப் ஆகுறத வந்து நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷனா பிராக்டிக்கலா நம்மளோட திலீப் சார் லைவா சைட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது என்னங்கிறத நம்ம வீடியோல பாக்கலாம். வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு, இது நிறையா வீடுகளில் பண்ணுறதில்லை, இது ஒரு அடிஷ்னல் காஸ்ட் இருக்கிற ஸ்டெப்பு தான், பட் இதோட பெனிஃபிட்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ நிற்கிறேன் இல்லையா, இந்த வால் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் நம்ம ஃபில் பண்ணுற சாயில் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஜென்ரலாக என்ன பிரச்சனை வரும்னா நம்ம வந்து வீடு கட்டும்போது நம்ம சாயில் ஃபில் பண்ணி பேஸ்மெண்ட்டை முடிச்சிருவோம், ஆனால் அக்கம் பக்கத்தில் வீடு கட்டுறாங்க அவங்க எக்ஸ்கவேட் பண்ணாங்கன்னா நம்ம சாயில் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும், சரிஞ்சு வெளியே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வீட்டில் வந்து தர உள்ளே போகிறது, செட்பேக்கில் தர உள்ளே போகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வால் போடுறோம். ஸோ எங்கே லூஸ் சாயில் இருக்கோ, அக்கம் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த சுற்றி பிரிக் வால் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போடுற சாயில் நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கும், கன்சால்டேஷன் மீறி வெளியே போகாது. நம்ம அக்கம் பக்கத்தில் வீடு கட்டும்போது நம்ம போய் கூடயே நிற்க தேவையில்லை, இவங்க குழி எடுக்கும்போது நம்ம ஃபவுண்டேஷன் டேமேஜ் ஆகுதா, நம்மளோட மண் சரியுதான்றது நம்ம பார்த்துக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஃப்யூச்சரில் ரோடு எக்ஸ்கவேஷன் ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரைனேஜ்க்காகவோ ஸ்டாம் ட்ரெயினுக்காகவோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு, இதை போடுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 130 to 140, 1.4 lakhs வரைக்கும் செலவாயிருக்கு. ஸோ இது ஒரு அடிஷ்னல் காஸ்ட்டு தான், ஜென்ரலாக ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இதை யாரும் பண்ண மாட்டாங்க. பட் உங்கள் சாயில் வீக்காக இருக்குது, அக்கம் பக்கத்தில் வீடு இல்லை, உங்களுக்கு சேஃப்டி வேணும், ஏன்னா இதெல்லாம் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு, திரும்ப நம்மளால் ரீஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம பண்ணிக்கிட்டோம்னா காம்பவுண்ட் வால் லெவலில் காம்பவுண்ட் வாலை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வர மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எங்கள் சேனலில் போடுறோம், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.